என்னம்மா சாப்பாடு? வணக்கம், வெல்கம் டு என்னம்மா சாப்பாடு. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பன்னீர் மோமோஸ். யூஸ்வலாக இப்போ மோமோஸ் வந்து மைதா மாவில் பண்ணுவாங்க, நம்ம எப்படி ஹெல்த்தியாக கோதுமை மாவில் பண்ணலான்னு பார்க்கலாம். இதோட சேர்த்து மோமோஸ் சட்னியும் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். மோமோஸ் பண்ண 2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இதில் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மாவோட. இதோட சாஃப்ட்னஸ் கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக எண்ணெய், 1 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு தண்ணி தெளித்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மாவை பிணைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு மேலே எண்ணெய் தடவி வச்சுருங்க. ஒரு அரை மணி நேரமாக இந்த மாவு நல்லா ஊறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங்க்கு பன்னீர் இருக்கிற மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நல்லா சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. அதை கிரேட் பண்ணியும் நீங்கள் வச்சுக்கலாம். இதுக்கு வெங்காயம், 2 பெரிய வெங்காயம் நல்லா கட் பண்ணி சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி கேப்சிகம், ஒரு சின்ன கேப்சிகம் எடுத்திருக்கேன். கேரட், 1 கை ஃபுல்லாக கேரட் எடுத்துக்கோங்க. முட்டைக்கோஸ், கேரட்டை கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம், பச்சை மிளகா, ஒரு சின்ன பச்சை மிளகா தான் எடுத்திருக்கேன், ஏன்னா அந்த ஸ்டஃபிங்க்கு காரமாக இருக்கக்கூடாது. உப்பு, கரம் மசாலா 1/2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, டேபிள் ஸ்பூனில். அதே மாதிரி 1/2 ஸ்பூன் பெப்பர், 1 டீஸ்பூனில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோடனே நம்ம எடுத்து வச்சுருந்த 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணதையும் பச்சை மிளகாவையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கினோன்னே இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதில் கேப்சிகம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கேப்சிகம், கேரட் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்த முட்டைக்கோஸ் அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வெஜிடபிள்ஸும் நல்லா வதக்கிக்கோங்க. இங்கே பன்னீர் வேணான்னா இந்த வெஜிடபிள்ஸே அதிகமாக, இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டு இந்த ஸ்டஃபிங் பண்ணலாம். இப்போ கொஞ்சமாக அந்த காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. நிறையா ஊற்ற வேணாம், லைட்டாக வதக்கினா போதும். இப்போ இதில் இந்த ஸ்டஃபிங்க்கான உப்பு ஆட் பண்ணி நல்லா, கரம் மசாலா 1 டேபிள் ஸ்பூனில் 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் ஆட் பண்ணி நல்லா பன்னீரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் சின்னதாக, 1 ஸ்பூனில் பெப்பர் போட்டுக்கோங்க. சோயா சாஸ், 1 பெரிய டேபிள் ஸ்பூனில் சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. நான் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பன்னீர் ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே சட்னிக்கு வந்து 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. 5 வரமிளகாய், 1 பூண்டு எடுத்துக்கோங்க. கடாயில் தண்ணி ஊற்றி அதில் தக்காளியையும் வரமிளகாவையும் போட்டு நல்லா வேக வைங்க. நம்ம பூண்டு எடுத்து வச்சுருந்ததை இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் எடுத்து இந்த மாதிரி சட்னி நல்லா நைஸாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த சட்னியை கொஞ்சமாக 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கிட்டுருக்கு. இதோட நம்ம சட்னிக்கான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ மாவு நல்லா பிசைஞ்சு மோமோஸ் ரெடி பண்ணிடலாம். இந்த மாதிரி மெதுவாக தேய்ச்சிக்கோங்க, ரொம்ப மெலிசாக தேய்ச்சிடாதீங்க. அந்த ஷேப் வரதுக்காக நான் மூடியை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ரவுண்டாக எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி இந்த மாதிரி எடுத்து நம்ம எடுத்து வச்சுருந்த பன்னீரை நடுவில் ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. அந்த ஷேப்புக்கு இந்த மாதிரி மாற்றி மாற்றி மடிக்கணும். ஜிக்ஸாக்ல மடிச்சுக்கிட்டே வாங்க. மடித்து அந்த பன்னீரை லைட்டாக உள்ளே அழுத்திக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு வந்து ஒரு ட்விஸ்ட்டு, நல்லா ப்ரெஸ் பண்ணி ட்விஸ்ட் பண்ணிடுங்க. அப்படி நல்லா சுற்றி மேலே இருக்க வர மாவை லைட்டு போய் எடுத்துருங்க. அதை இப்போ இந்த மாதிரி மோமோஸ் அழகாக ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரியே எல்லாத்தையும் இது பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நமக்கு இட்லி சட்டி நல்லா சூடாகிருக்கும். அதில் அந்த தட்டில் நல்லா எண்ணெய் தடவி நம்ம வச்சுக்கோங்க. நம்ம இந்த ஷேப்லேயும் வைக்க பண்ணலாம்.
எண்ணெய் தலைய வச்சது தான் ஒட்டாமல் நல்லா வரும். அது மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. நம்ம சூடான சூப்பரான பன்னீர் மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி கோதுமையில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.